செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து நின் போலவாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். தற்சமயம் வருகின்ற 2022 ஆங்கில வருடம் எப்படி இருக்கும் என்று ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். வருகின்ற 1/1/2022 சனிக்கிழமையன்று இந்த வருடம் பிறக்கிறது. கிருஷ்ணபட்சம் தேய்பிறை திரையோதசி திதி, கேட்டை நட்சத்திரம் விருச்சிகராசி கன்னி லக்னத்தில் இந்த வருடம் பிறக்கிறது. இந்த வருடம் பிறக்கின்ற அந்த கன்னி லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல லக்னாதிபதி புதன் சனியுடன் இருக்கிறார். ஆகவே இந்த வருடம் சென்ற வருடத்தை விட ஒரு சிறப்பான வருடமாகவே இருக்கும், அதில் ஐயம் எதுவும் கிடையாது. இந்த வருடத்திலே 3ஆம் இடத்துல கேது சந்திரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருப்பது ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் இந்த வருடமும் இருக்கும், ஆனால் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் நிச்சயமாக நன்றாகவே இருக்கும், எந்த ஐயமும் கிடையாது. 4ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும். பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு ஏற்றம் தருகின்ற, முக்கியமாக ஆளும் கட்சிக்கு ஏற்றம் தருகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கும். சென்ற வருடத்தை விட இந்த வருடம் எதிர்கட்சிகளுக்கு சில முன்னேற்றங்கள் இருந்தாலும் ஆளும் கட்சி தன்னுடைய வெற்றி வாய்ப்பை தக்க வைத்து கொள்ளும். ஆளும் கட்சிக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து இந்த வருடம் இருக்கிறது. 6ஆம் இடத்தில் குருபகவான் இருக்கிறார். ஆகவே பொருளாதாரத்தில் சிறு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இந்த வருடம் சென்ற வருடத்தை விட ஓரளவு நன்றாகவே இருக்கும். கடந்த 2020ஆம் ஆண்டு அன்று பொதுவாக டிவியிலே பேசுகிறவர்கள் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் என்று கூறினார். ஏனென்றால் இந்த 2020 என்பது ராகுடைய ஆதிக்கத்தில் இருக்கும்போது ராகு பொதுவாக பிரம்மாண்டத்தை குறிக்கிறது, ஆனால் ராகு என்பது நஞ்சாக இருந்ததினால் பிரம்மாண்டமாக நஞ்சு ஏற்பட்டு கொரோனா போன்ற அந்த தொற்று நோய்கள் ஏற்பட்டது. இந்த 2022 வருடத்திலே சுக்கரனுடைய ஆதிக்கத்திலே வருகின்ற வருடமாக இருப்பதனால் இந்த வருடம் ஒரு சிறந்த வருடமாகத்தான் இருக்கும். சென்ற 2 வருடங்களை விட நிச்சயமாக நல்ல வருடமாக இருக்கும். இந்த வருடத்திலே 3 பெயர்ச்சிகள் இருக்கிறது. குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, அதன் பிறகு தற்காலிகமான சனி பெயர்ச்சி. அதன்படி முதலிலே ராகு கேது பெயர்ச்சி. அந்த ராகு கேது பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பங்குனி 7ஆம் தேதி மார்ச் 21/3/2022 திங்கட்கிழமை பகல் 2:30 மணிக்கு ராகு பகவான் ரிஷபராசியிலிருந்து மேஷராசிக்கும், கேது பகவான் விருச்சிகராசியிலிருந்து துலாராசிக்கும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். திருக்கணித்தப்படி ஏப்ரல் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ராகு பகவான் பகல் 1:48 ராகு ரிஷபத்திலிருந்து மேஷத்திற்கும், கேது விருச்சிகத்திலிருந்து துலாராசிக்கும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த வருடம் குரு பெயர்ச்சி. எப்பொழுதும் இல்லாதபடி இந்த வருடம் குரு பெயர்ச்சி வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் ஒரே நாளில் வருகிறது. அந்த குரு பெயர்ச்சி பங்குனி மாதம் 30ஆம் தேதி ஏப்ரல் 13, அதாவது பங்குனி கடைசி நாள், அடுத்த நாள் சித்திரை 1ஆம் தேதி ஏப்ரல் 13/13/4/2022 புதன்கிழமை பகல் 3:49 குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். வாக்கியப்படி அதே நாள் மறுநாள் விடியற்காலை 4:10 கும்பத்திலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். ஆக இந்த வருடம் ஏப்ரல் மாதம் முதலில் ராகு கேது பெயர்ச்சியும் அதன் பிறகு குரு பெயர்ச்சியும் வருகிறது. அடுத்து அதிசாரமாக சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி திருக்கணிதப்படி மாத்திரம் நடக்கிறது. இந்த சனி பெயர்ச்சி சித்திரை மாதம் 16ஆம் தேதி
ஏப்ரல் 29/4/2022 வெள்ளிக்கிழமை அன்று காலை 7:54 மகர ராசியிலிருந்து அதிசாரமாக கும்பராசிக்கு செல்கிறார். அந்த கும்பராசியிலே 75 நாட்கள் மாத்திரம் இருக்கப் போகிறார். அதன் பிறகு வக்கரகதியாகி மீண்டும் மகரத்திற்கே வந்திருக்கிறார். இந்த மகரத்துக்கு வரக்கூடிய நிகழ்ச்சி ஜூலை 12/7/2022 செவ்வாய்க்கிழமை 2:47 நடக்க இருக்கிறது. ஆக இந்த வருடத்திலே 3 பெயர்ச்சிகள், முக்கியமாக குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, அதன் பிறகு அதிசார சனி பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சிகளை வைத்து இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று நம்மால் கணிக்க முடியும். இந்த வருடம் குரு பகவான் ஆட்சியை நோக்கி செல்ல இருக்கிறார். கும்பத்திலிருந்து மீனராசிக்கு ஆட்சியை நோக்கி செல்ல இருக்கிறார். ஆகவே இந்த வருடத்தில் ஜனவரி மாதம் முதற்கொண்டே, முக்கியமாக மார்ச் ஏப்ரல் மாதங்களிலே மஞ்சள் நிலப் பொருட்கள், அதாவது தங்கம், வெள்ளி போன்ற பொருட்கள், எலுமிச்சம்பழம், அதன் பிறகு விரலி மஞ்சள் ஆகிய பொருட்கள் வெகுவாக ஏறப்போகிறது. விலை ஏற்றம் மிக அதிகமாக இருக்கப் போகிறது. முக்கியமாக தங்க விலை குறைந்தபட்சம் 25-30% ஏறப்போகிறது. இந்த விலை ஏற்றம் ஏப்ரல் மாதத்தில் நடக்க இருக்கிறது. அதன் பிறகு மே மாதத்தில் ஓரளவு சிறிது சரியும். அதன் பிறகு மீண்டும் ஜூன் மூன்றாவது வாரம் நான்காவது வாரம் இந்த மாதத்திலே நிச்சயமாக மீண்டும் தங்க வெள்ளி விலைகள் மீண்டும் ஏற இருக்கிறது. அது ஜூலை முதல் வாரம் வரை இருக்கும். அதன் பிறகு இறங்க ஆரம்பித்தால் மீண்டும் தங்க விலை, இந்த விலை வருவதற்கு குறைந்தபட்சம் 5 அல்லது 6 வருடங்கள் பிடிக்கும். அந்த அளவுக்கு விலையேற்றம் தற்சமயம் நடக்க இருக்கிறது. கிரிப்டோ கரன்சி என்று சொல்லக்கூடிய பிட்காயின், அதன் விலைவாசியும் அதன் விலையேற்றமும் வருகின்ற ஏப்ரல் மே மாதம், அதன் பிறகு ஜூன் மாதம், இந்த மாதங்களிலே அதிகமாக இருக்கும், அதன் பிறகு சரிய தொடங்கிவிடும் என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆகவே பிட்காயினில் இன்வெஸ்ட், அதாவது முதலீடு செய்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி அரசியலிலே இந்த வருடம் பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது. எதிர்க்கட்சிகளுக்கு ஓரளவு பழைய வருடத்தை விட சாதகமான சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆளும் கட்சிக்கு மிக உத்தமமான வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடம். அது முக்கியமாக ஏப்ரல் மாதத்திலிருந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த 4 மாதங்கள், அதன் பிறகு நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்கள் மிக முக்கியமாக உயர்வை தருகின்ற, அதாவது தொழில்துறையில் உயர்வை தருகின்ற மாதங்களாக இருக்க இருக்கிறது. அடுத்து இந்த வருடம் கோடை மழை, ஏப்ரல் மே மாதங்களில் கோடை மழை பொழியும். அதுவும் முக்கியமாக மே மாதமும் ஜூன் மாதமும் ஓரளவு கோடை மழை நன்றாக இருக்கும். இந்த வருடத்திலே ஜூலை மாதத்திலே கேரளாவிலே இப்பொழுது இந்த வருடம் 2021 எப்படி சேதங்கள் ஏற்பட்டதோ அதை போலவே அடுத்த ஆண்டும் ஜூலை மாதம் கேரளாவிலே சேதங்கள் ஏற்பட இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் தமிழ்நாட்டிலும் மேலும் ஆந்திராவிலும் கடற்கரை பிரதேசங்களிலே அடுத்த வருடம் இதே நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே பெரும் பேரழிவுகள், முக்கியமாக கடல் சீற்றத்தினாலும் மழையினாலும் அதிகமான பேரழிவுகள் காத்திருக்கிறது. ஆகவே இப்பொழுதிலிருந்தே அதற்காக முன்னேற்பாடுகள் செய்து கொள்வது மிகவும் சிறப்பானது. மற்றபடி பெரிய தொற்று நோய்கள் சென்ற வருடம் அளவு இந்த வருடம் இருக்காது. ஆனால் புது வகையான தொற்று நோய்கள் நிச்சயமாக இருக்கும். அந்த தொற்று நோய்கள் பழைய அளவுக்கு இருக்காது, ஓரளவு இருக்கும். அதற்கான மருந்துகள் விரைவில் கிடைக்கும். அதன் மூலமாக மக்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். அடுத்து இந்த வருடத்தில் ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மீன ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி. இந்த நட்சத்திரங்களை பிறந்த மீனராசி அன்பர்களே, மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்தில்
அதாவது ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே இருக்கிறார். ஆனால் லாபஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கிறார். லாபம் இருக்கும், விரயம் இருக்கும். எவ்வளவு லாபம் வந்தாலும் அதற்குரிய விரயமும் இருக்கும். எவ்வளவு விரயம் இருந்தாலும் அதற்குரிய லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே லாபமும் விரயமும், அதாவது செலவும் வரவும் உங்களுக்கு ஏப்ரல் 13ஆம் தேதி வரை சரியாகவே இருக்கும். ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு நடக்கின்ற அந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக நீங்கள் ஒரு சிறப்பான அந்தஸ்தை பெறுவீர்கள். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். தெய்வஸ்தலங்களுக்கு முக்கிய பதவிகளை நீங்கள் பெறுவீர்கள். அந்த பதவியின் மூலமாக நீங்கள் சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் பெறுவீர்கள். உங்கள் ராசியிலே குருவான் ஆட்சி பெற இருக்கிறார். ஆகவே இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். நல்ல புத்திசாலித்துடன் செயல்படுவீர்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். இந்த வருடத்திலே வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தானாகவே தேடி வரும். அதை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்த இந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆகவே இடமாறுதல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு இடமாறுதல் கிடைக்கும். அந்த இடமாறுதல் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான யோகங்கள் இருக்கிறது. வீடு கட்டுவீர்கள், அங்கு இடப்பெயர்ச்சி நடக்கும். அதன் மூலமாகவும் நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். சிலருக்கு குடும்பத்தில் சூழ்நிலை காரணமாக வாக்குவாதத்தின் காரணமாகவும் இடமாறுதல் நடக்கும். அந்த இடமாறுதல் நீங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் இடமாறுதலாக இருக்கும். அந்த இடமாறுதல் சிறப்பான இடமாறுதலாகத்தான் இருக்கும். ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு ராகுகேத்து பெயர்ச்சியின் மூலமாக 8ஆம் இடத்திலே கேது பகவான் வந்தாலும் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்றால் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிரியே ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே தெய்வருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த அதிச்சார சனி பெயர்ச்சி ஏப்ரல் 29 முதல் ஜூலை 12ஆம் தேதி வரை வருகின்ற அந்த அதிச்சார பெயர்ச்சியின் மூலமாக டெம்பரரியாக, அதாவது தற்காலிகமாக உங்களுக்கு 7.5 சனி பிடிக்க இருக்கிறது. ஆனால் அந்த 7.5 சனி உங்களுக்கு நல்ல பாடத்தீய புகட்டுமே தவிர தீமைகள் ஏற்படுத்தாது. ஏனென்றால் 7.5 சனி இருந்தாலும் அந்த சனி பகவான் உங்களுக்கு ஆட்சிப்பிடத்தில் தான் இருப்பார். ஆகவே உங்களுக்கு செலவுகள் இருந்தாலும் நல்ல செலவாகத்தான் இருக்குமே தவிர தீமையான செலவுகளுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்து ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் லாபஸ்தானத்திலே சனி பகவான் அமர இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில் இந்த வருடம் நல்ல வளர்ச்சி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, லாபம் இருக்கிறது, தொழில் விஸ்தரிப்பு இருக்கிறது. அந்த விஸ்தரிப்புக்கு ஏற்ற லாபம் இருக்கிறது. இந்த வருடம் ஒரு சந்தோஷமான வருடமாகத்தான் இருக்கும். இந்த வருடத்தில் நீங்கள் மேலும் நல்ல பலன்களை பெறுவதற்காக சித்திரை மாதத்திலே, அதாவது ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு ஒரு வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்யுங்கள். மேலும் ஒரு செவ்வாய்க்கிழமை என்று அருகில் இருக்கின்ற காளியம்மனுக்கோ அல்லது மாரியம்மனுக்கோ அல்லது துர்க்கையம்மனுக்கோ அபிஷேகம் செய்து விட்டு வாருங்கள். உங்களுடைய ராசி ஜலராசி, அபிஷேக பிரார்த்தனையை தான் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே ஒரு வியாழக்கிழமை என்று ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு ஒரு வியாழக்கிழமையும் ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு ஒரு செவ்வாய்க்கிழமையும் துர்க்கையம்மனுக்கும், செவ்வாய்க்கிழமையும் துர்க்கையம்மனுக்கும் அல்லது காளியம்மனுக்கோ வியாழக்கிழமையை குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்யுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாகத்தான் இருக்கும். ஆக இந்த 2022 வருடத்திய ராசி பலன்களை பற்றி நாம் பார்த்தோம். இந்த 2022 வருடத்திலே ஒரு நிகழ்வு, ஒரு அபூர்வமான நிகழ்வு நிகழ இருக்கிறது. அது அபூர்வமான கிரக மாளிகா யோகம். இந்த கிரக மாளிகா யோகம் என்பது வரிசையாக 6 இடங்களிலே 6 கிரகங்கள். இது சாதாரணமாக ஒவ்வொரு வருடத்திலும் ஏதாவது ஒரு காலத்தில் நிகழக்கூடிய நிகழ்வு தான். ஆனால் இந்த அபூர்வ இந்த கிரக மாளிகா யோகம் என்பது அதில் ஒரு சிறப்பு என்னவென்றால்,
எல்லா கிரகங்களும் ஆட்சி பெறுகிறது. அதாவது கும்பத்திலே சனி பகவான் ஆட்சி, மீனத்திலே குரு பகவான் ஆட்சி, மேஷத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி, ரிஷபத்திலே சுக்கிரன் ஆட்சி, மிதுனத்திலே புதன் ஆட்சி, கடகத்திலே சந்திரன் ஆட்சி. வரிசையாக ஆறு இடங்களிலே, ஆறு ராசிகளிலே ஆறு கிரகங்கள் ஆட்சி பெறுவது எப்பொழுதோ ஒரு முறை வருகின்ற அந்த அபூர்வமான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி என்பது வருகின்ற ஜூலை மாதம் 2ஆம் தேதி காலை 9:45 பிறகு, ஜூலை 3ஆம் தேதி காலை 6:29 வரை இந்த காலகட்டத்தில் நடக்க இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து பூஜைகளும் அனைத்து தோஷங்களுக்கும் பரிகாரங்கள் கிடைக்கும். இந்த காலத்திலே விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், லலிதா சஹஸ்ரநாம பாராயணம், சுந்தரகாண்ட பாராயணம், ஏகாதச ருத்ர ஹோமம், பஞ்சசுப்த பாராயணம் மற்றும் ஹோமம், சுதர்ஷன ஹோமம், சோடச மகா கணபதி ஹோமம், சர்பசாந்தி ஹோமம், தில ஹோமம், சர்வாரிஷ்ட சாந்தி ஹோமம், மகாச்சண்டி யாகம் ஆகிய சாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட எந்த பூஜைகள் ஹோமங்கள் செய்தாலும் நல்ல பலன்களை தர இருக்கிறது. ஆகவே ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் முன்கூட்டியே யோசித்து ஒரு குழுவாக இருந்து, அதாவது எப்பொழுதுமே தனியாக ஒரு ஹோமங்கள் பூஜைகள் செய்வதை விட கூடியிருந்து குளிர்ந்தோளோ ரெம்பாவா என்று நாச்சியார் பாடியபடி, அதாவது ஆண்டாள் நாச்சியார் பாடியபடி சேர்ந்து, அதாவது கூட்டு பிரார்த்தனையாக ஒரு காரியத்தை செய்தால் நல்ல பலன்களையும் வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே ஜூலை மாதம் 2ஆம் தேதி முதல் நடக்கின்ற அந்த ஜூலை 2, 3 இந்த தேதிகளில் நடக்கின்ற இந்த அபூர்வமான கிரக மாளிகா யோகத்திற்காக பூஜைகள் செய்வதற்கு, ஹோமங்கள் செய்வதற்கு, பாராயணங்கள் செய்வதற்கு ஆன்மீக அன்பர்கள் அனைவருமே முன்கூடியே ஏற்பாடுகள் செய்து கொண்டால் இந்த வருடம் முழுமைக்கும் நாட்டில் சுபிட்சம் ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், நன்மைகள் ஏற்படும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த பதிவை தர சமயம் நிறைவு செய்கிறேன். நன்றி.